வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். ஐ ஆம் சுண்டு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆடியோ போர்டில் ஸ்டேரியோ போர்டு மோனோ போர்டுனு இருக்கும். இந்த ஸ்டேரியோ போர்டையே எப்படி மோனோவாக மாற்றுறது, அதாவது எஸ்டிகேவாக இருக்கட்டும், மாஸ்பெட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு போர்டாக இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற ஸ்டேரியோ போர்டையே மோனோ போர்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கிறதுக்காக நம்ம கண்ணாண்டி இருக்கிறாரு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எதையும் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதை பாருங்க மக்களே, இதை பார்த்தீங்கன்னா எஸ்டிகே 41 சீரீஸ் ஆடியோ போர்டு. 41, 91, 62 அந்த மாதிரி நிறையா எண்டிங்கில் முடியிற மாதிரி வரும். அந்த ஐசிக்கு உண்டான போர்டு இது. ஸ்டேரியோ போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட்டு ரெண்டு அவுட் புட்டு இருக்கும். அதே மாதிரி இது வந்து டியூல் சப்ளை பார்த்தீங்கன்னா, டியூல் சப்ளை நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும். அதே போல் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை, இது எஸ்டிகே தான். இது பார்த்தீங்கன்னா 4392 இந்த ஐசிக்காகவே வந்தது. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை தான் இருக்கும், 24 வோல்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேரியோ போர்டு தான், ரெண்டு இன்புட்டு ரெண்டு அவுட் புட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் காமனாக கிரவுண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஸ்பீக்கருக்கு காமனாக கிரவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்டேரியோ போர்டை எப்படி மோனோ போர்டாக மாற்றுறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. இங்கே என்னோடய அப்ரெண்டிஸுங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் கடைக்கு பக்கத்தாலலாம் நிறைய அப்ரெண்டிஸுங்க இருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி க்வெஸ்சன் கேட்பாங்க. அவங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், கேமரா கொஞ்சம் கிட்ட கொண்டு வா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4141 போர்டு, டியூல் சப்ளை, இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டேரியோவாக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு எப்படி கொடுப்பீங்கன்னா, லைனு காமனாக ஒரு கிரவுண்டும் ஒரு ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கர் அவுட்டும் கொடுத்து ஒரு பக்கம் ஸ்பீக்கர் போடுவீங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கரும் காமனாக கிரவுண்ட் ஒன்று ஸ்பீக்கர் ஒன்று எடுத்து இன்னொரு ஸ்பீக்கர் போட்டுவீங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ 4141 போட்டிங்கன்னா 25 வாட்ஸ் கிடைக்கும் ஒரு சைடு. அதே 4191 போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா ஒரு சைடு 50 வாட்ஸ் கிடைக்கும், இன்னொரு சைடு 50 வாட்ஸ் கிடைக்கும். அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 100 வாட்ஸு, இன்னொரு சைடு 100 வாட்ஸ் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் மோனோவாக மாற்றுறப்ப அப்படியே டபுளாக மாறும். இப்போ 25 வாட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மோனோவாக யூஸ் பண்ணுறப்ப அப்படியே 50 வாட்ஸாக மாறும். அதே 50 வாட்ஸ் ஐசி 911 யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே 100 வாட்ஸாக மாறும் மோனோவை மாற்றுறப்ப. இந்த மோனோவை மாற்றுறதுக்கு நீங்கள் இப்போ சடனாக நீங்கள் ஒரு ஆம்பில் நீங்கள் வந்து ஒரு சப்பு ஆட் பண்ணணும், எனக்கு மோனோவாக தான் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி மோனோ போர்டு நீங்கள் போய் தேடி தேடி அலைய வேணாம். இதையே மோனோ போர்டாக மாற்றலாம். ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் எஸ்டிகே ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபஸ்ட்டு பின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டு, அதாவது இன்புட்டில் பாசிட்டிவ் இன்புட்டு நெகட்டிவ் இன்புட்டுன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்புட்டு வந்து ஃபஸ்ட்டு பின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்புட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்புட்டு. அதே போல் இந்த சைடும் இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்புட்டு, இது நெகட்டிவ் இன்புட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாசிட்டிவ் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலருந்து, அதாவது ப்ரீ ஆம்ப் போர்டிலருந்து வால்யூம் கண்ட்ரோலருக்கு வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோலர்லேருந்து இங்கே கொடுத்துருப்பீங்க, இது வந்து இன்புட்டு. அதே ரெண்டாவது பின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்புட்டு எப்படின்னா ஒரு ஃபில்டர் இருக்கும் பாருங்கள், கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கும். இந்த கெப்பாசிட்டர்லேருந்து அதாவது கிரவுண்டில் கனெக்ஷன் இருக்கும், கிரவுண்டு சைடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் இதை கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸோடு ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது பின்னுக்கு வர மாதிரி இருக்கும், ரெண்டாவது பின்னுக்கு வரும். இது எப்படின்னா இந்த வேல்யூ நீங்கள் மாற்றுறப்ப இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ நீங்கள் ஹெவியாக போட்டிங்கன்னா சவுண்டை விட்டும் மாறும். ஏன்னா நம்ம மாற்றிக்கலாம், இது தேவையில்லை. டீஃபால்ட்டாக 100 நியப் இருந்தால் போதுமானது. இதில் எப்படின்னா 100 தான் கொடுத்துருக்காங்க, அது போதுமானது. அதுக்கு மேலே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணால் சவுண்ட் அதிகமாக வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 22 ஓமே ரெசிஸ்டன்ஸ் வச்சு போட்டிருக்காங்க, இதுவே போதுமானது, இதுதான் பெட்டராக இருக்கும், அதனால் இது ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது எப்படின்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டில் இருந்து ஒரு 56K இருக்கும் பாருங்கள்,
எஸ்டிகேல காமனா பார்த்தீங்கன்னா இந்த 4141 பார்த்தீங்கன்னா 56K தான் கொடுத்துருப்பாங்க. இது ஓகே, உங்களுக்கு இதோட வேல்யூ நீங்கள் மாத்திரப்ப சவுண்டை விட்டு மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 56K இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே நீங்கள் 100K அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெயின் அதிகமாக வரும், சவுண்டும் அதிகமாக வரும். இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கெயின் அதிகமாக வரும். ஆனால் ஸ்பீக்கருக்கும் சேஃப்டி கிடையாது, உங்களுக்கு இந்த ஐசிக்கும் சேஃப்டி கிடையாது. ஐசி ஹீட்டு ஓவர் ஆகும், நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஹீட்டு ஓவர் ஆகும். நீங்கள் ஐசி சேஃப்டியாக ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 56K நார்மலு, இன்னும் உங்களுக்கு அதுவே ஹீட் அதிகமாகிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா 56K 47K இல்லைனா 33K அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் குறையும், ஹீட் ஆகாது, ஆனால் கெயின் கொஞ்சம் குறையும். இல்லை நீங்கள் ரூமில் மட்டும்தான் வச்சுட்டு ஆம்பளை பாட்டு கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் குறைச்சி கடை போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஐசி சேஃப்டியாக இருக்கும், போகாது. நார்மல் 56K நார்மலாக இருக்கும், அதுக்கும் கேரண்டியும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் ஒர்க் ஆகும். இது ஓகே. இது இந்த மெத்தட் வந்து ஸ்டேரியாவில் காமனாக இந்த மாதிரி தான் இருக்கும், வேறு மாதிரி இருக்காது. இந்த சைடும் அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்புட் இருக்கும், அதே போல் இந்த செகண்டரி இன்புட்டும் இதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் வச்சுட்டு ஃபில்டர் வச்சு அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு ரெண்டாவது பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் இருந்து இதை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 56K வச்சு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டு இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் வருது கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது இது சேம் தான். இப்போ இதை மோனாவாக மாற்றணும் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் நீங்கள் இன்புட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் இன்புட்டு கொடுத்துட்டீங்க, இது வேணால் கிரவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லை வேணாலும் விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். இங்கே இன்புட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்போ இங்கே எப்படி 56K ஒன்று எடுத்து ரெண்டாவது பின்ல கொடுத்துருக்கிறீங்களா, அதே மாதிரி 56K ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்தாண்ட சைடு இருக்கிற ரெண்டாவது பின்னுக்கு கொண்டாந்து ஒரு அந்த இன்னொரு பின்னை ஜாயின் பண்ணிக்கணும். 56K ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துலேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டுருப்ப உங்களுக்கு அப்படியே அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்பீக்கர் அவுட் அப்படின்னா இது ஒரு அவுட் ஆகும், இது ஒரு அவுட் ஆகும் சேர்த்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துக்கணும். 8 ஓம் ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். மோனாவாக மாத்திரப்ப நீங்கள் வோல்ட்டு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கலாம், இல்லை இருக்கிற வோல்ட்டே ஓகேனாலும் போதும், அதுவே விட்டுடலாம். இல்லை இந்த பக்கம் நீங்கள் இன்புட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் ஸ்பீக்கர் அவுட்டு இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருந்து இந்த ரெண்டாவது பின்னுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து மார்க்கரில் போட்டு கட்டுற பாருங்கள். இந்த பக்கம் இன்புட்டாக யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்பீக்கர் இங்கேருந்து இந்த ரெண்டாவது பண்ணி இங்கே கொண்டாந்து ஒரு 56K ரெசிஸ்டன்ஸ். இது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி கடை கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்படிந்து இந்த இடத்துல ஒரு 56K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். அதே இந்த பக்கம் இன்புட் யூஸ் பண்ணுறதுன்னா இந்த ஸ்பீக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டாவது பண்ணி இந்த சைடில் இங்கே ஒரு 56K கொடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 56K ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கெயின் ஆகும், அவ்வளோதான். இது 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 ஒரு மெத்தடு. இது வந்து 4141 டியூல் சப்ளை. இதே போல் தான் மாஸ்பெட்டுக்கும் இருக்கும். மாஸ்பெட்டுக்கு ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அதே போல் இது சிங்கிள் சப்ளை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் தான் இருக்கும், இதில் எந்த டிஃப்ரெண்ட் இருக்காது. இதில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன், அதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மொதல் பின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டு, இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்புட்டு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதை இங்கே ஒரு ஃபில்டர் வச்சு கொடுத்துருக்காங்க, இங்கே 1K கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃபில்டர் வச்சு பார்த்தீங்கன்னா மொதல் பின்னுக்கு வருது. அடுத்து ரெண்டாவது பின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதை இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு இதை இங்கே பாருங்கள் கிரவுண்டில் ஜாயின் பண்ணியிருக்கு. அங்கேருந்து இங்கே ஒரு ஃபில்டர் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வச்சு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு ரெண்டாவது பின்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி அதில் எப்படி நீங்கள் அவுட்புட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமே அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதான் இதை பாருங்கள் ஸ்பீக்கர் அவுட் இருக்குது, ஸ்பீக்கர் அவுட்டு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அதான் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10K கொடுத்துருப்பாங்க, இந்த இதில் 10K தான் கொடுத்துருப்பாங்க. இது சவுண்டு உங்களுக்கு கம்மியாக வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 22K போட்டுருக்காங்க, சவுண்டு சேர்ந்து வரும். அது நீங்கள் இதுவே பெட்டராக இருக்கும், இல்லை இன்னும் உங்களுக்கு கெயின் அதிகம் வேணும்னா மாற்றி போட்டுக்கலாம். இதை மாற்றினீங்கன்னா சவுண்டை விட்டு மாறும்.
அதே போல் இந்த சைடு எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த சைடு இருக்கும். இதுலேயும் எப்படின்னா இங்கே பாருங்க ஸ்பீக்கர் அவுட்டு இங்கே இருக்கு. இப்போ இங்கே நீங்கள் இங்கே இன்புட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த சைடு ரெண்டாவது பின்னுக்கு ஒரு 10K நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வச்சு வைக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே மோனோவாக வரும். மோனோவாக எப்படின்னா நீங்கள் இந்த கிரவுண்டு காமனாக கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக இங்கே இந்த ஸ்பீக்கர் அவுட்லேயும் இந்த ஸ்பீக்கர் அவுட்டு பின் இருக்கும் அதில் ரெண்டுலேயும் நீங்கள் ஸ்பீக்கர் அப்படியே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் ஜாயின் பண்ணிக்காங்க. 8 ஓம் ஸ்பீக்கர்னால் பெட்டராக இருக்கும். ஆனால் ஒன்று, நீங்கள் வந்து ஸ்டேரியாவாக யூஸ் பண்ணுறப்ப சிங்கிள் சப்ளைனா கம்பல்சரி இந்த ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எதில்னா பாருங்கள் சிங்கிள் சப்ளை இருந்தால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபில்ட்ரு இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ஓவர் ஹீட் ஆகும். கம்பல்சரி ஸ்டேரியாவாக இருந்தால் இது யூஸ் பண்ணணும். மோனாவாக இருந்தால் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிடணும். ஆப்ஷனலு ரிமூவ் பண்ணுறது தான் பெட்ரு. இந்த சைடு ஒரு ஃபில்ட்ரு இருக்கும், இந்த சைடு ஒரு ஃபில்ட்ரு இருக்கும், கம்பல்சரி இதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கணும். அதே போல் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கணும். அதே இந்த சைடு நீங்கள் இன்புட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்பீக்கரில் இருந்து இந்த ரெண்டாவது பின்னுக்கு நீங்கள் ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நீங்கள் மாத்திரப்ப சவுண்டு சேர்ந்து வரும். நீங்கள் வேணால் அது மாதிரி பண்ணிக்கலாம். இது போல் நிறையா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.